ஹே ஹாய் கைஸ், நாம இன்னைக்கு பார்க்க போற படம் ரீசெண்டா ரிலீஸ் ஆன கொலை நடுங்க வைக்கிற ஒரு பேய் படம். இந்த படத்துல பாதி ஆஃபுக்கு மேல ட்விஸ்டுக்கு மேல ட்விஸ்ட்னு பல சீன் நம்ம சீட்டோட எட்ஜுக்கு கொண்டு போயிடும். அந்த அளவுக்கு பயங்கரமான ஹாரர் த்ரில்லர் படமான டோன்ட் லுக் அட் த டீமன் அப்படிங்கிற படத்தை தான் நாம இப்ப பார்க்க போறோம். படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, கெட்ட ஆன்மாக்களை பேய்களை ஓட்டுற ஒரு டீம் மலேசியால இருக்கிற ஒரு வீட்டுக்கு போகுதுங்க. அந்த வீட்டுக்குள்ள பலவித ஆன்மாக்கள் சுத்தி சுத்தி வருது. அதுங்க கொடுக்கற டார்ச்சர் இருக்கே வேற லெவல். இதுல மெயினா ஒரு விஷயம் என்னன்னா, இதுவரைக்கும் நம்மளுக்குள்ள ஒரு கேள்வி இருந்திருக்கும், பேயால கொல்லப்பட்ட மனிதர்கள் திரும்ப பேயாக மாட்டாங்களா அப்படின்னு நமக்கே பல தடவை தோணி இருக்கும் இல்லீங்களா. ஆனா இந்த படத்துல பேயால கொல்லப்பட்ட மனிதர்களும் பேயா சுத்திட்டு இருப்பாங்க. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து படம் பாக்குற நம்மள கதி கலங்க வச்சிருக்காங்க. சோ சர்ப்ரைஸ் குறையாம வாங்க படத்துக்குள்ள போகலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல சாரா ஜூல்ஸ் அப்படின்ற ரெண்டு பொண்ணுங்க அவங்க வீட்டுல மாடியில இருக்காங்க. அந்த சமயத்துல ஒரு பொண்ணு வந்து, அம்மா கீழே போயிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே, ஆரம்பிச்சிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெடி ஆறாங்க. அதே சமயத்துல கீழே காட்டுறாங்க, அவங்க அம்மா தண்ணி குடிக்கலான்ட்டு பைப்ப திறந்தா தண்ணி வரல. சரினு அவங்க கையில போட்டிருக்க மோதிரத்தை கழட்டி அந்த கிளாஸ்ல போட்டுட்டு அப்படியே யோசிச்சுட்டு நிக்கிறாங்க. அந்த சமயத்துல பார்த்தா மேல இருக்க ரெண்டு பசங்களும் ஏதோ ஸ்டார் மாதிரி கோலம் போட்டுட்டு இருக்காங்க. அவ்வளவுதான், திடீர்னு வெளியில இருக்க ஊஞ்சல்லாம் காட்டுல ஆடுற மாதிரி ஆடுது. வீட்டுக்குள்ள பிளாக் நட்டு வச்சிருப்பாங்க, அதுவும் காட்டுல ஆடுதுங்க. கொஞ்ச நேரத்துல திடீர்னு மாடியில சத்தம் கேக்க விறுவிறுன்னு இவங்க மாடிக்கு ஏறி போய் பாக்குறாங்க. அங்க இருக்கிற கதவை திறக்கிறதுக்கு இவங்க ட்ரை பண்ணும் போது அந்த கதவுல இருக்கிற அந்த கதவை திறக்கிற கைப்பிடி இருக்கும் இல்லீங்களா, அது அப்படியே வளையுது. அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல காட்டுறாங்க, ஜூல்ஸ் பெரிய பொண்ணா இருக்கா, மலேசியால இருக்கிற ஒரு மடத்துல உட்காந்துட்டு இருக்கா. அங்க இருக்கிற சாமியாரும் ஒரு பொண்ணுக்கு பச்சை குத்திட்டு இருக்காரு. அந்த பொண்ணு வழியில துடிச்சுக்கிட்டே இருக்கா. அத பார்த்த உடனே பக்கத்துல உட்காந்துட்டு இருக்க இன்னொரு மலேசியா பொண்ணு கிட்ட, அவரை கொஞ்சம் நிறுத்த சொல்ல அப்படின்னு சொன்ன உடனே டக்குன்னு இவ ஜூல்ஸ் என்ன சொன்னாலும் அத சாமியார் கிட்ட சொன்னோன்னு, ஏமா இந்த பொண்ணு நைட்ல போய் நிம்மதியா தூங்க வேணாமா அப்படின்னு கேட்டுட்டு திரும்பவும் பச்சை குத்துறாருங்க. அந்த பொண்ணும் வழியில துடிச்சிட்டு இருக்கா. அத பாத்துட்டு ஜூல்ஸ் பக்கத்துல ஒருத்தர் உட்காந்துட்டு இருப்பான், அவங்க கிட்ட நீயாவது சொல்லி கொஞ்சம் நிறுத்த சொல்லண்டா அப்படின்னு சொல்ல எல்லாத்தையும் அவரு கவனிச்சுக்கிட்டே இருக்காரு. அவர் பச்சை குத்திட்டு இருக்கும் போது திடீர்னு அந்த பொண்ணு வாமிட் எடுக்கிற மாதிரி இருக்கு. அந்த வாமிட்ல குழகுழன்னு ஏதோ ஒரு திரவமும் நெயில்ஸும் வந்து விழுகுதுங்க. அதை பார்த்த உடனே இவளுக்கு அப்படியே ஸ்டன் ஆயிடுது. அந்த பொண்ணு ரிலீஃப் ஆயிடுறா. அந்த பொண்ணு வயத்துல இருந்து எடுத்த அந்த ஆணிகளை ஒரு வாழை இலையில வச்சு அதுல பூவெல்லாம் வச்சு அதை புதைச்சிட்டு இருக்காரு சாமியார். அந்த இடத்துக்கு ஜூல்ஸ் வரா. அடுத்து இவங்க ரெண்டு பேரும் தனியா பேசுற மாதிரி இருக்க சாமியாரும் ஜூல்ஸும். அந்த சமயத்துல, நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தாமா, அந்த பொண்ணு சஃபர் ஆனா, ஆனா அதை விட அவ வயிற்றுக்குள்ள சேவின செய்யப்பட்ட ஆணிகள் இருந்துச்சு, அதை எடுக்கலன்னா இவன் உயிருக்கே ஆபத்து, அதனாலதான் எடுத்த, அவ லவர் தான் இதை பண்ணிருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே, எப்படி இதெல்லாம் உங்களுக்கு தெரியுது அப்படின்னு அவர்கிட்ட கேட்ட உடனே, இந்த உலகத்துல பேய்ன்றது எதுவுமே இல்ல, எல்லாமே ஒரு அனுமானம் தான். உனக்கு நிறைய திறமைகள் இருக்குமா, ஆனா இந்த வேலையை நீ காசுக்காக பண்ற அப்படின்னு அந்த புத்த பிக்சர் சொல்லும் போது, சார் எங்களுக்கு நிறைய பில்ஸ் பே பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னு சொன்னோன்ன, அவரும் ஒரு டாலரை அவர் கழுத்துல இருந்து கழட்டி ஜூல்ஸுக்கு போட்டு விடுறாரு. என்னது இது, என்ன டாலர் இது அப்படின்னு ஜூல்ஸ் கேட்ட உடனே, இது உன் ஆபத்துல இருந்து காக்கும் அப்படின்னு போட்டு விட்டுறாரு. அதுக்கப்புறம் இவங்க கிளம்புறாங்க. கார்ல போயிட்டு இருக்கும் போது டைட்டில போட்டு இந்த படத்தையும் ஆரம்பிக்கிறாங்க. இவங்க கார் இப்போ மலேசியால இருக்கிற ஒரு கிராமத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. அந்த கிராமத்துல யார் யாருக்கு ஹெல்ப் வேணுமோ இவங்க செய்ய போயிட்டு இருக்காங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த ஸ்கெலிட்டன் க்ரூ அப்படிங்கிற ஒரு பேய் ஓட்டுற கம்பெனி வச்சு நடத்துறாங்க. அதாவது எங்கெல்லாம் பேய் பிடிச்சிருக்கோ அந்த இடத்துக்கு போய் பேய் ஓட்டுறதா இவங்களோட வேலை. இவங்க கார்ல போயிட்டு இருக்கும் போதே அந்த ட்ரூப்ல ஆனின்னு ஒரு பொண்ணு, ஆமா அந்த மா சொன்னதெல்லாம் உண்மையா, அவரு சொல்றது எல்லாமே மேஜிக் மாதிரி இருக்கு, நம்புற மாதிரி எதுவுமே இல்ல அப்படின்ட்டு பிளாப்ளாப்லான்னு உள்ளிட்டு வர எல்லாத்தையுமே ஜூலிஸ் கேட்டுட்டே வரா. பட் எந்த ரிப்ளையும் பண்ணல. அதுக்கப்புறம் சரி நம்ம ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுக்கலாம் அப்படின்ட்டு கேமரா எல்லாம் ஆன் பண்ணி மேட்டின்னு ஒருத்தர் பிளாக் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த சமயத்துல ஜூல்ஸ் ஒரு டேப்ல ஒரு ஸ்டோரியா பாத்துட்டு வரா. பட் அவளோட கண்கள் மூடப்பட்டிருக்கு, கை மட்டும் டேப்ல இருக்க ஸ்டோரி எல்லாம் தள்ளிக்கிட்டே, இது ஃபேக்கு, இது போய், இது சும்மா நடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒன்னு ஒண்ணுத்த தள்ளிட்டு வரா. திடீர்னு பார்த்தா ஒரு இடத்துல அவளோட கை அப்படியே நிக்க, கண்கள் மூடி இருக்கு, அதுல இருக்கிற ஸ்டோரியை படிக்கவே இல்ல. டக்குன்னு கண்ணை ஓபன் பண்ணி பார்த்தவ பிளீஸ் ஹெல்ப் அஸ் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. சோ நம்ம இந்த இடத்துக்கு தான் போக போறோம் அப்படின்ட்டு அந்த அட்ரஸ் எல்லாம் பாக்குறாங்க. ஒரு 4 கிலோமீட்டர் இருக்கு அப்படின்ட்டு ஜிபிஎஸ்ல மேப் எல்லாம் செட் பண்ணி அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. இவங்க போயிட்டு இருக்கும் போதே அந்த வீட்டை பத்தின டீடைல்ஸ் எல்லாம் பாக்குறாங்க. அதுக்கப்புறம் இவங்களை எதுக்காக அவங்க கான்டாக்ட் பண்றாங்க அப்படிங்கறத ஒரு வீடியோவா ரெக்கார்ட் பண்ணி அதை போஸ்ட் பண்ணிருப்பாங்க. அதை பிளே பண்ணி பாத்துக்கிட்டே இவங்க எல்லாரும் அந்த அட்ரஸ் நோக்கி போயிட்டு இருக்காங்க. அதுல மார்த்தா என்ன சொல்ல வரேன்னா, நான் உங்களோட ஃபேன், ஸ்கெலிட்டன் ஸ்க்ரூனா எனக்கு ரொம்ப பிடிக்கும், உங்க ஷோஸ் எல்லாம் நிறைய பாக்குறோம் அப்படின்னு அது வரைக்கும் ஹாப்பியா பேசிட்டு எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் வேணும் அப்படிங்கிற மாதிரி தயங்கி தயங்கி அழுகிற மாதிரி தாழ்மையான குரல்ல ஹெல்ப் கேக்குறா. அதுக்கப்புறம் ஜிபிஎஸ்ல போனாலே கரெக்டா போயிட முடியுமா இந்த குக்கிராமத்துக்கு அப்படின்னு ஆனி கேக்க, அதெல்லாம் போயிடலாம் அப்படின்ட்டு திரும்பவும் அந்த வீட்டை பத்தின இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணிக்கிட்டு ஓனர் கிட்டயும் பேசுறாங்க. அந்த வீடும் வந்தது, வீட பார்த்தா ரொம்ப அழகா இருக்குங்க. பட் இவங்களை வரவேற்கிறதுக்கு வாசல்ல யாருமே இல்ல, என்ன நம்மள வெல்கம் பண்ண யாருமே இல்ல அப்படின்ட்டு மேட் சொல்லிக்கிட்டே
கில்லரே மாத்தி சிரிக்கிறான், எல்லாரும் கீழே இறங்குறாங்க. அதே சமயத்துல ஜூல்ஸும் கீழே இறங்குனவ அந்த வீட்டை பாக்குறா. மாடியில யாரோ நின்னு இவளை பாக்குற மாதிரி இருக்கு. டக்குன்னு கீழே ஏதோ சத்தம் கேட்டோன்னு என்னது அதுன்னு பாத்துட்டு திரும்பவும் அந்த ஜன்னல பாப்பா. அது வரைக்கும் அந்த ஜன்னல நின்னுட்டு இருந்த அந்த லேடி இருக்க மாட்டா. சரி என்ன, இவங்க வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. அந்த சமயத்துல மாட்டி கால் பண்ணி இன்ஃபர்மேஷன் கொடுக்க அந்த வீட்டோட ஓனர் லானும் வெளியில வரான். தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணவன், உங்க ப்ரொடியூசர் உங்களை பத்தி நிறைய சொல்லிருக்காரு அப்படிங்கிற மாதிரி நம்ம மாட்டிய சொல்ல, நாலாம் ப்ரொடியூசர் இல்லங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் இன்ட்ரோ வரான். அது மட்டும் இல்ல, இங்க பாருங்க, இவனோட பேரு வோல், இவரும் கேமராமேன், இவனோட பேரு பென், இவனும் கேமராமேன், இவன் என்னோட அசிஸ்டன்ட் பொண்ணு அப்படின்னு ஆனிய பார்த்து சொல்லிட்டு எல்லாரும் கேமரா லைட்ஸ் எல்லாத்தையும் ஆன் பண்ணிக்கிட்டு அவங்க வீட்டுக்குள்ள போறதுல இருந்து அங்க என்னெல்லாம் நடக்குதோ அது எல்லாத்தையுமே இவங்க ரெக்கார்டிங் பண்றது, டிவி ஷோ சோசியல் மீடியால அப்லோட் பண்றது இதான் இவங்களோட வேலை. அது மட்டும் இல்ல, ஒரு விஷயம் அந்த படம் ஸ்டார்டிங்ல இருந்து நம்ம கவனிச்சோம்னா, ஜூல்ஸுக்கு சின்ன வயசுல இருந்தே பேய்கள் மீது அதிக ஆர்வம் இருக்கிறத நம்ம கவனிச்சிருக்கோம். சோ இவளுக்கு கண்ணை மூடிக்கிட்டே ஒரு ஒரு கதையும் படிக்காமலே இவங்களுக்கு உண்மையான பிரச்சனை இருக்குதுன்னு கண்டுபிடிச்சு இந்த வீட்டுக்கு வந்திருக்கா. அவளுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவர் இருக்கிற மாதிரி தெரியுது. வீட்டுக்குள்ள பேசிக்கிட்டே போறாங்க. உள்ள போய் பார்த்தா லானோட ஒய்ஃபான மார்த்தா உட்காந்து பிரேயர் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு. இன்னும் எத்தனை நாளைக்கு இங்க இந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறது அப்படின்னு லான் கிட்ட சொன்ன உடனே, நீ எதுக்கும் கவலைப்படாத, நீ ஆசைப்பட்ட மாதிரி யார் வந்திருக்கா பாரு அப்படின்னு அவகிட்ட சொன்னோட இவ்வளவு சர்ப்ரைஸா பாக்குறா. ஓ, ஸ்கெலிட்டன் ஸ்க்ரூல இருந்து வந்திருக்கீங்களா, வாங்க வாங்க, உங்களுக்காக தான் நாங்க காத்துட்டு இருக்கோம். எங்களை எப்படியாவது காப்பாத்துங்க, நாங்க ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கோம். ஆக்சுவலா எனக்கு எங்க இருந்து ஆரம்பிக்கிறது எப்படி சொல்றதுன்னே தெரியல, எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. ஃபார் அன் எக்ஸாம்பிள், இந்த பெயிண்டிங்க பாருங்களேன், நான் தான் இந்த பெயிண்டிங்க வரைஞ்சேன், ஆனா இவர் யாருன்னு எனக்கு தெரியாது, இப்படி வரைஞ்சன்னு புரியல, அதுக்கப்புறம் இப்படி ஒரு கிறுக்கல், இது மாதிரி தாங்க நடக்குது அப்படின்னு சொல்லும் போது மேட்டி ஜூல்ஸ பார்த்து, ஏதாவது ஃபீல் பண்றியா, ஏதாவது அமானுஷ்யத்தை ஃபீல் பண்றியா அப்படின்னு கேக்குறான். இல்ல, அது மாதிரி ஒண்ணும் இல்ல அப்படிங்கிறா. சரி வாங்க, உங்களை மாடிக்கு கூட்டிட்டு போறேன், அப்போ உங்களுக்கு சில விஷயங்கள் புரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போய்கிட்டே பேசிட்டு இருக்காங்க. நாங்க இந்த வீட்டை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் வாங்கணும், ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி வாங்கணும். அதுக்கு முன்னாடி ஒரு ஆஸ்திரேலியன் வச்சிட்டு இருந்தாரு, அவரு தன்னோட ஒய்ஃபோட இங்க தங்கி இருக்காரு. சில மாதங்களுக்கு முன்னாடி அவரு போனதுனால நாங்க இந்த வீட்டை வாங்கணும், கம்மி விலைக்கு கிடைச்சதுனால வாங்கணும். அதுக்கு முன்னாடி கோலாலம்பூர்ல பிசினஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு மார்த்தா சொல்லும் போது, லேண்ட் டக்குன்னு, நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம், நான் வீட்டுல இருந்தா வேலை பார்த்துட்டு இருந்தேன், அதுவும் ஒரு ரீசன் இந்த வீட்டை வாங்குறதுக்கு அப்படின்னு சொன்னோட மார்த்தா டக்குன்னு, ஆமா நாங்க இந்த வீட்டுக்கு வந்து 3 மாசத்துக்கு எதுவுமே இல்லங்க, நாங்க எதுவுமே ஃபீல் பண்ணல, நார்மலா தான் இருந்தோம், வீட்டை டெக்கரேட் பண்ணோம், சந்தோஷமா இருந்தோம், அதுக்கப்புறம் தான் சில அமானுஷ்யத்தை நாங்க ஃபீல் பண்ணோம், அதுக்காக உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணோம். உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணதுல இருந்து நாங்க ரொம்ப சித்திரவதப்படுறோம். ஃபார் அன் எக்ஸாம்பிள், நான் ஒரு இடத்துல படுத்து தூங்குவேன், ஆனா காலையில எந்திரிக்கும் போது ஏதோ ஒரு இடத்துல இந்த வீட்டுல வேற ஒரு இடத்துல இருந்து கண்ணு முழிப்பேன் அப்படின்னு மார்த்தா சொல்லும் போது, லேண்ட் டக்குன்னு, நான் கூட தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு பார்த்தா என் பெட் எல்லாம் மண்ணா இருக்கும், நான் எங்க போயிட்டு வந்தேன், என்ன நடந்துச்சுன்னே தெரியாது, அந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு அவனும் சொல்ல, டக்குன்னு ஜூல்ஸ், எனக்கு ஒரு சின்ன டவுட், நாங்க இங்க வெளியில உங்க வீட்டுக்கு வந்த போது யாரு மாடியில இருந்து பார்த்தது, நீங்களா மார்த்தா அப்படின்னு கேட்ட உடனே, இல்ல இல்ல நான் இல்ல அப்படிங்கிறா. நீங்க ரிலீஜியஸ் போல இருக்கு, இடு முழுக்க சாமி போட்டோ சிலைகள் இது மாதிரி வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்ட உடனே, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க, இந்த பிரச்சனையில இருந்து நாங்க தப்பிக்கிறதுக்கு என்ன வழின்னு தெரியாம வீடு முழுக்க இதை வச்சிருக்கோம், ஒரு கம்ஃபர்ட்டுக்காக, ஒரு பயத்தினால அப்படின்னு சொல்லிக்கிட்டே மாடிக்கு கூட்டிட்டு போயிட்டு அவங்களோட டிரெஸ்ஸிங் டிராவை திறந்து காட்டுறாங்க. அதுல ஒரு டிரெஸ் பயங்கரமா கிழிக்கப்பட்ட நிலைமையில இருக்குங்க. அத நம்ம ஜூல்ஸ் கிட்ட காமிக்கும் போது திரும்பவும் மாட்டி, ஏதாவது ஃபீல் பண்றியா அப்படின்னு கேக்குறான். ஒண்ணும் இல்ல அப்படிங்கிறா. டக்குன்னு, உங்களுக்கு புரிய மாட்டேங்குது, இதெல்லாம் எங்களுக்கு இதுக்கு முன்னாடி நடந்ததே கிடையாது அப்படின்னு சொன்னோன்னு மாட்டி டக்குன்னு, இல்ல இல்ல உங்களை யாரோ த்ரெட்டனிங் பண்ற மாதிரி இருக்கு, எங்களை கான்டாக்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு இது மாதிரி எல்லாம் நடக்குதுன்னா எங்க கிட்ட கான்டாக்ட் வச்சுக்க கூடாதுன்னு அதுக்கு தோணுது போல இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே மாடியில ஒரு இந்த செடி வெட்டுற சிஸ்டர் இருக்குங்க, அதை எடுக்கிற மாட்டி. அந்த சமயத்துல லேன், அது நான் காலையில பூக்களை பறிக்கிறதுக்காக அந்த சிஸ்டரை யூஸ் பண்ணுவேன், அது என்னோட கார்டனோடது அப்படின்னு சொல்ல, அது எங்க மாடியில இருக்குன்னு நான் தான் பூக்களை பறிச்சு கொண்டு வந்து இங்க வச்சிட்டேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் மார்த்தா, இங்க பாருங்க, நீங்க ஒன்னே ஃபீல் பண்ணலன்னு சொல்றீங்க, பட் ஏதாவது ஏவலா இருக்குமோன்னு எனக்கு டவுட்டா இருக்கு அப்படின்னு சொன்னோன்னு, ஏவல்ங்கிறது ஒரு ஜெர்மன் வார்த்தை, அதாவது பேய்களை ஏவல் தான் அவங்க சொல்லுவாங்க, அது மட்டும் இல்ல அதிர்வலைகளை ஏற்படுத்துற ஏவல். சரி, உங்க வீட்டுல டாக்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு ஜூல்ஸ் கேட்ட உடனே, இல்ல இல்ல அது மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல, அப்படி இருந்தா கூட அதுங்களோட வேலையெல்லாம் கிடையாது, அதுங்கெல்லாம் இப்படி கிழிக்காது அப்படின்னு சொன்னோன்னு மாட்டி திரும்பவும் ஜூல்ஸ் கிட்ட கண்ணாலே கேக்குறான், ஏதாவது ஃபீல் பண்றியான்ட்டு. அவளும் ஒண்ணும் இல்லங்கிறா. அடுத்து வாங்க, உங்களுக்கு பேஸ்மெண்ட்ல நான் கூட்டிட்டு போய் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேஸ்மெண்ட்டுக்கு போறாங்க. இந்த பேஸ்மெண்ட்டை நாங்க யூஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது, ஒரு 2 வாரம் இருக்கும், ஏன்னா இங்கேயும் நாங்க சில விஷயங்களை உணர்ந்தோம், அதனால இங்க வரதையே விட்டுட்டோம், நாங்க இதை லாண்ட்ரி பர்பஸ்க்கும் ஸ்டோரேஜ் பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே எல்லாம் இறங்கி போவாங்க. டார்க்கா இருக்கு, உள்ள பார்த்தா நிறைய திங்ஸ் எல்லாம் இருக்கு, அது மட்டும் இல்ல அந்த இடமே பயங்கர ஸ்மெல்லு. எல்லாரும் கம்ஃபர்ட் இல்லாம மூக்க மூடிட்டு இருக்கும் போது டக்குன்னு ஜூல்ஸ் மட்டும், நான் இதை போய் பாக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எலியை எடுக்கிறா. இங்க பாருங்க, இங்க ஸ்மெல் வந்ததுக்கு காரணம் இந்த எலி தான், இங்க சத்தம் வந்ததுக்கு காரணம் இந்த எலி தான். சோ இந்த எலி இதுக்கு முன்னாடி சத்தம் போட்டுருக்கு, இப்ப செத்து போச்சு, அவ்வளவுதான், இதை தூக்கி போட்டுட்டு உங்க பிரம்ம
பொம்மையெல்லாம் எடுத்து போட்டுட்டு நீங்க பாட்டுல ஃப்ரீயா இருங்க, நான் எதையுமே ஃபீல் பண்ணல, இந்த வீட்டுக்குள்ள ஒண்ணுமே இல்லங்கிறா. சரின்னு சொல்லிட்டு மாட்டி லான்க்கு கை கொடுத்துட்டு நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் மேல போக, அந்த சமயத்துல ஜூல்ஸும் மார்த்தாவும் மட்டும் தாங்க அங்க இருக்காங்க. டக்குன்னு மார்த்தா, நீங்க என்ன புரிஞ்சுக்க மாட்டீங்க, இங்க ஏதோ ஒண்ணு இருக்கு, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்றா. மார்த்தா, நீங்க ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோங்க, நீங்க பாக்குறது நினைக்கிறது எல்லாமே நடக்குதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் ஒரு அசம்ஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு சத்தம் வருது, அதை கவனிக்கிறா. கவனிச்சவ என்ன சத்தம் அப்படின்ட்டு ரைட் சைட்ல திரும்பி திரும்பவும் மார்த்தா பார்த்தா, மார்த்தா அந்த இடத்துல இல்ல, திடீர்னு கரண்ட் கட் ஆகுமா, என்ன சத்தம் வருதுன்னு சத்தம் வந்த திசையை நோக்கி போய் பாக்குற. ஒரு துணியில ரேடியோ சுத்தப்பட்டிருக்கு, அதை எடுத்தா அது மலேசியன் மொழியில ஏதோ நியூஸ் வாசிக்கிற மாதிரி இருக்கு. அதை கையில வச்சிட்டு இருக்கும் போது அவளுக்கு பின்னாடி பல உருவங்கள் இப்படியும் அப்படியும் கிராஸ் ஆகுது. ஏதோ ஒரு உருவம் நம்ம ஜூல்ஸ் வந்து தொடுற மாதிரி இருக்கு, அவளும் அதை ஃபீல் பண்றா. அடுத்த வினாடியா பயங்கரமா கத்திக்கிட்டு அந்த இடத்தை விட்டு வெளியில ஓடி வருவா பாருங்க. எல்லாரும் அதிர்ந்து போயிடுறாங்க. டக்குன்னு அவ காருக்கு போயிட்டு டிப்ரெஷன் பில்ஸ் எடுத்து போட்டுக்கும் போது மாட்டி வந்து தடுக்கிறான். அதெல்லாம் முடியாது, அந்த டிப்ரெஷன் பில்ஸ் போட்டு போய் இது என்னோடது அப்படின்னு சொல்லிட்டு மாத்திரை அள்ளி கொட்டிக்க அதை எல்லாத்தையும் தட்டி விட்டுறான். என்னாச்சு உனக்கு, எதுக்காக இப்படி பிஹேவ் பண்ற அப்படின்னு இல்ல, அந்த பேஸ்மெண்ட்ல ஏதோ ஒண்ணு இருக்கு, அதை நான் ஃபீல் பண்ண அப்படின்னு சொன்னேன். நல்ல விஷயம் தானே, நம்ம அதுக்காக தானே வந்திருக்கோம், நமக்கு இது பிசினஸ், பே ஓட்டுனா காசு கிடைக்க போது, வா வேலையை செய்யலாம் அப்படின்னு சொல்லும் போது, இது வரைக்கும் நம்ம பேய கேமரா மூலமா பாத்துருக்கோம், அதுக்கப்புறம் அதை கான்டாக்ட் பண்ண முயற்சி பண்ணிருக்கோம், அதுக்கப்புறம் ஓட்டிருக்கோம், காசும் வாங்கிருக்கோம், வீடியோவும் போஸ்ட் பண்ணிருக்கோம், எல்லாமே உண்மைதாண்டா. ஆனா இந்த பேய் எல்லாத்துக்கும் மேல ரொம்ப வித்தியாசமா இருக்கு, என்ன அதை தொட்டுச்சு, நான் அதை ஃபீல் பண்ண அப்படின்னு சொன்ன உடனே, என்னது தொட்டுச்சா, என்ன சொல்ற நீனு, இல்ல இல்ல இந்த பேய் ரொம்ப வித்தியாசமா இருக்கு, அது என்ன தொடும் போது நான் அதை ஃபீல் பண்ணனா அது ரொம்ப டேஞ்சரானது அப்படின்னு சொல்றா. அவளையும் கன்வின்ஸ் பண்ணி எப்படியோ அந்த வீட்டுல ஸ்டே பண்றதுக்கு ஒத்துக்க வைக்கிற மாட்டி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வீடு முழுக்க கேமரா பிக்ஸ் பண்ணி அதுல நைட் விஷன், தெர்மல், இன்ஃப்ராரெட், ரெக்கார்டிங் இது எல்லாத்தையும் அந்த வீட்டோட எல்லா கார்னர்ஸ்லயும் பிக்ஸ் பண்றாங்க. அதை லேனுக்கும் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தூங்க போனதுக்கு அப்புறம் ஆனியும் எனக்கும் தூக்கம் வருது அப்படின்ட்டு கிளம்புறா. அடுத்து உல்ஃபோ பென்னும் மேட்டி கிட்ட எங்களோட ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி கிடைக்குமா அப்படின்னு கேட்ட உடனே, இருங்கடா கொஞ்சம் பொறுமையா இருங்க, இந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் சோசியல் மீடியால போஸ்ட் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கப்புறம் நல்ல சேலரி உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா அவங்களும் கன்வின்ஸ் ஆயிடுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் கேமராவை நோட் பண்ணிட்டு இருக்கும் போது மார்த்தா நல்லா தூங்கிட்டு இருக்கா. லேனோ ஸ்லீப் வாக்கர்னு நினைக்கிறேன், அவன் பெட்ட விட்டு எந்திரிச்சு கீழே இறங்கி கார்டன் நோக்கி போய் அப்படியே நின்றுட்டு இருக்கான். அதே சமயத்துல மார்த்தாவை பாக்குறாங்க, நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. திரும்பவும் லேனை பாக்குறாங்க, அவன் அதே இடத்துல நின்றுட்டு இருக்கான். சடனா மார்த்தா வீலன் கத்த எல்லாரும் பதறி அடிச்சுக்கிட்டு ஓடி போய் பார்த்தா மார்த்தாவை பிடிச்சி யாரோ செவத்துல பலமா மோதிட்டு இருக்காங்க. அவன் அப்படியே அந்த இடத்துல பறந்துட்டு இருக்கா. திடீர்னு கீழே விழுந்தவ தரையில தானாவே நகர்ந்து போறாங்க. அவளை பிடிக்கலான்னு எல்லாம் ஓடுறாங்க. ஸ்டெப்ஸ்ல அப்படியே பறந்து பேக் சைடா பறந்து போவா பாருங்க. ஜூல்ஸ் அவ கைய பிடிக்க ட்ரை பண்ணுவா, ஆனா அவ கையில இருந்து பிச்சுக்கிட்டு பயங்கர ஃபாஸ்டா யாரோ அவளை தூக்கிட்டு போன மாதிரி எங்கயோ காணா போயிடுறா. அவளை தேடிக்கிட்டே ஜூல்ஸும் பேஸ்மெண்ட நோக்கி ஓடிடுறாங்க. உள்ள போனவ மார்த்தான்னு கூப்பிடுவா, அவ்வளவுதான், கதவு படார்னு சாத்துது, லாக்கும் ஆயிடுது. உள்ள இருந்து இவ திறக்க நினைக்கிறா, திறக்க முடியல. வெளியில இருக்கிறவங்க எல்லாரும் படபடன்னு கதவை தட்டிக்கிட்டு திறக்க பாக்குறாங்க, திறக்க முடியல. அந்த பேஸ்மெண்ட் குள்ள கும்பெறிட்டு லைட்ட போட்டு பாக்குறா, லைட்டும் எரியல. மார்த்தா மார்த்தான்னு தேடிக்கிட்டே பொறுமையா நடந்து போறா, கையில ஒரு டார்ச் வச்சுக்கிட்டு. அந்த சமயத்துல மார்த்தா ஒரு இடத்துல மூச்சு வாங்கிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கா. சைலண்டா உட்காந்துட்டு இருக்க வைக்கிட்ட ஜூல்ஸ் போய் அவளை ஹக் பண்ணி, வா இங்க இருந்து போலாம் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் வெளியில போறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. திடீர்னு பார்த்தா அப்படிதாங்க ஒரு பேய் வந்து அவங்களை பயமுறுத்தும். ரெண்டு பேரும் ஒரு சேர வீலன் கத்த சடனா எல்லாரும் கதவை திறந்துட்டு உள்ள வந்துடுறாங்க. மார்த்தாவை லேன் ஹக் பண்ண ஜூல்ஸ் மேட்டி ஹக் பண்ணிட்டு அதே இடத்துல உட்காந்துட்டு இருக்காங்க. அடுத்த சீன்ல டாக்டர் வந்து மார்த்தாவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்றாரு. தலையெல்லாம் விரிசல் விட்டு இருக்கு இல்லையா, தையல் போட்டு அவளை பெட் ரெஸ்ட்ல இருக்க சொல்லிட்டு அவரு கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே கேமரா ரூம்ல உட்காந்துட்டு வீடியோ ரெக்கார்டிங் பாத்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல ஜூல்ஸுக்கு இப்படி ஒரு பவர் இருக்கிறத என்னால பிலீவே பண்ண முடியல அப்படின்னு பென்னும் உல்ஃபும் பேசிட்டு இருக்கிறத மேட்டி கேக்குறான். ஆமா அவளுக்கு ஸ்பெஷல் பவர் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சைலண்டா சொல்றான். அது அவளோட காதலி விழுந்ததுங்க. இருந்தாலும் அவ சேர்ல உட்காந்துகிட்டு அவ வேலையை பாத்துட்டு இருக்கா. அந்த சமயத்துல இவங்களா கேமரா பாத்துட்டு இருக்காங்க. இவங்க பக்கத்திலேயே கால்கள்லாம் ரத்தத்துல நனைஞ்ச மாதிரி ஏதோ ஒரு உருவம் நிக்க, அது அப்படியே அண்ணா அந்த முகத்தை பாக்குறா. அது ஒரு பேய், நம்ம ஜூல்ஸே வெறிச்சு பாத்துட்டு இருக்கு. அதை பார்த்தவ தலை தெரிக்க அந்த இடத்த விட்டு ஓட ட்ரை பண்றா. இங்க பாரு என்னாலலாம் முடியாது, ஐயோ அப்படின்ட்டு பதறி அடிச்சுட்டு ஓடுறாங்க அந்த வீட்டை விட்டு. பின்னாடியே ஜூல்ஸும் ஓடி போய் அவளை தடுக்க நினைக்கிறான். டே என்னாலலாம் இங்க வேலை செய்ய முடியாது, இங்க இருக்கிறது நிறைய பேய்டா, ஒரு பேய் ரெண்டு பேய் கிடையாது, எல்லாமே என் கண்ணுக்கு தெரியுது, என் முன்னாடி வந்து நிக்குது, என்னையே பாக்குது, இங்க இருந்தா கண்டிப்பா எல்லாரும் உயிருக்கும் ஆபத்து, பணம் பணம் யோசிக்காத வா போகலாம் அப்படின்னு சொன்ன உடனே, இல்ல இல்ல இந்த ப்ராஜெக்ட் நல்லா இருக்கு, இதை முடிச்சோம்னா நல்ல காசு கிடைக்கும், அது மட்டும் இல்ல இதெல்லாமே நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம், சோசியல் மீடியால போட்டா லைக்ஸும் ஷேரும் பிச்சுக்கும், நம்ம நல்லா சம்பாதிக்கலாம், சொல்றது கேளு அப்படின்னு அவளை கன்வின்ஸ் பண்ணி பாக்குறான். முடியவே முடியாதுன்ட்டு அவ அந்த இடத்த விட்டு போயிடுறா. இவனும் வேற வழி இல்லாம திரும்ப வீட்டுக்கு வரான். உள்ள உல்ஃபும் பெண்ணும் திரும்பவும் போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லிக்கிட்டே வீடியோ ரெக்கார்டிங்க பாத்துட்டு இருக்கானுங்க.
அந்த சமயத்துல ஆன் தூக்கத்துல இருந்து வராங்க. எல்லாருக்கும் குட் மார்னிங் சொன்னவ அங்க இருக்க சேர்ல அப்படியே உட்கார்றா. எங்கடி போன, இவ்வளவு நேரமா எங்கடி போன அப்படின்னு உல்ஃபும் பெண்ணும் கேட்ட உடனே, நான் எங்க போனா அப்படின்னு அவ்வளவு ஆச்சரியமா கேட்க, ரெண்டு பேரும் கேமராவை செக் பண்ணி பாக்குறாங்க. அவ நல்லா தான் தூங்கிட்டு இருந்திருக்கா. அப்போ உனக்கு இங்க நடந்தது எதுவுமே தெரியாதா, வா இத வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு மாத்தாவோட வீடியோ எல்லாம் காட்டுறாங்க. அவ செவத்துல மோதிக்கிட்டது எல்லா விஷயத்தையும். அந்த சமயத்துல லான் அந்த இடத்துக்கு வந்து, நான் உங்ககிட்ட ஒண்ணு காட்டணும், வாங்க எல்லாரும் அப்படின்னு கூட்டிட்டு போக, அதே சமயத்துல வெளியில காட்டுறாங்க. ஜூல்ஸ் இந்த வீட்டை விட்டு போயிருப்பா இல்லையா, அவ ஒரு பாழடைஞ்ச தனியா இருக்கிற ஒரு வீட்டை பாக்குறா. அதே சமயத்துல மார்த்தாவை காட்டுறாங்க. மார்த்தாவோ ஏதோ ஒரு ரூம் குள்ள போற மாதிரி இருக்கு. அந்த ரூம் குள்ள இப்படிதாங்க ஒரு பேய் அப்படியே நின்னுட்டு இருக்கு. அந்த பேய் கிட்ட இவ்வளவு நடந்து போறா. அந்த இடமே சில்லுன்னு இருக்குன்னு நினைக்கிறேன். அவளோட மூச்சு காத்து கூட நீராவியா பறக்குதுங்க. பேய் கிட்டக்க போறா. அது அப்படியே கண்ணை திறந்துகிட்டு கர்ண கொடூரமா இவ்வளவு பயமுறுத்தும் பாருங்க, அப்படியே வீச்சுன்னு கத்திக்கிட்டு எழுந்திருக்கிறா. இது வரைக்கும் அவ கண்டது கனவு. அந்த சமயத்துல லான் மத்தவங்க எல்லாரும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. லான் மார்த்தா ஆறுதல் படுத்திட்டு திரும்பவும் தூங்க வச்சிடறான். அதுக்கப்புறம் மாட்டிக்கிட்ட, இங்க பாருங்க நேத்துல இருந்து இவ எதையோ பாத்துருக்கான்னு நினைக்கிறேன், அதனாலதான் இப்படி பிஹேவ் பண்றா. இந்த டிராயிங் பாருங்களேன் அப்படின்னு காமிச்ச உடனே ஒரு ஸ்கெச் பேட்ல அவ டிரா பண்ணிருக்கா. இதுக்கு முன்னாடி ஒரு தாத்தாவை டிரா பண்ணிருப்பா இல்லையா, அதே டிராயிங். அதை பார்த்த உடனே மேட், நேத்து வரைஞ்ச மாதிரியே வரைஞ்சிருக்காங்க இல்லையா அப்படின்ட்டு ஆச்சரியப்படுறான். அதே சமயத்துல இந்த பக்கம் காட்டுறாங்க. ஜூல்ஸ் ஒரு பில்டிங் பார்த்தா இல்லையா, அது காஃபி அண்ட் பார்னு எழுதப்பட்டிருக்கு. உள்ள போறா, நீட்டா இருக்குங்க. ஒரு பார் டெண்டரும் இருக்காரு. அவரை பார்த்த உடனே, எனக்கு ஸ்காட்ச் வேணும் அப்படின்னு ஆர்டர் பண்றா. நேத்து நைட்டு சரியா தூங்கலையாமா அப்படின்னு ஜூல்ஸ் பார்த்து கேட்ட உடனே, ஆமா ஒன்னும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ட்ரிங்க்ஸ் வாங்கிக்கிறான். அந்த சமயத்துல, நீ ஒரு அமெரிக்கன் ஆமா அப்படின்னு அவர் கேட்ட உடனே, ஆமா. நீங்க எவ்வளவு நாளா இந்த ஊர்ல இருக்கீங்க அப்படின்னு கேட்டோடனே, நான் ஒரு 50 வருஷமா இருக்கேமா அப்படின்னு அந்த பார்டெண்டர் சொல்றாரு. நான் இங்க பென்ச்லிஸ்க்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே, நீ பென்ச்லிஸ் ஃபேமிலிய சேர்ந்தவளா அப்படின்னு கேட்ட உடனே, இல்ல இல்ல நான் ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிஸ்ட், சில விஷயங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு ஜூல்ஸ் சொன்ன உடனே, அந்த வீட்டை பத்தி உனக்கு தெரியுமா, அந்த வீட்டை பத்தி நிறைய ரூமர்ஸ் இந்த ஊருக்குள்ள பரவிட்டு இருக்கு, அந்த வீட்டுல நீ ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியா அப்படின்னு கேட்ட உடனே அந்த சீன் அதோட கட் ஆகுதுங்க. இந்த பக்கம் காட்டுறாங்க. மேட்டி ஜூல்ஸ் தேடுறதுக்காக கார்ல வந்து ஏறாங்க. அந்த சமயத்துல ஆனியும் பின்னாடி ஓடி வந்து, நானும் வரலாமா அப்படின்னு அவங்கிட்ட பர்மிஷன் கேட்டு அவங்க கூட துத்திட்டு வரா. வந்தவ அவனையே பாத்துக்கிட்டு, ஆமா உங்களுக்கு ஜூல்ஸ் மேல அலாதியான அன்பா, அது காதலா அப்படின்னு கேட்ட உடனே, அதெல்லாம் இல்ல பட் அது மாதிரிதான் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பிளைனும் பண்றான். அதே சமயத்துல திரும்பவும் பார்ல காட்டுறாங்க. உங்களுக்கு இந்த வீட்டை பத்தி என்ன தெரியும் அப்படின்னு ஜூல்ஸ் கேட்ட உடனே அந்த பார்டெண்டர், இங்க பாருமா அந்த வீட்டை ஒரு லோக்கல் பிசினஸ் மேன் கட்டினாரு, திடீர்னு அவர் காணா போயிட்டாரு, என்னாச்சுன்னே தெரியல. அதுக்கப்புறம் அந்த வீடு நிறைய பேர்கிட்ட கை மாறிச்சு, ஆனா யாருமே அந்த வீட்டுல நிம்மதியா இல்ல. கடைசியா ஒரு ஆஸ்திரேலியன் இருந்தாரு, அவரு தன்னோட ஒய்ஃபுக்கு நிறைய இன்ஜுரி ஆகுது, நிறைய ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் எல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு புறங்காலி பண்ணிட்டு போயிட்டாரு. இது மாதிரிதான் அங்க வந்து தங்குற எல்லாருக்குமே ஒரே சர்க்கம்ஸ்டன்சஸ் நடக்கும் அப்படின்னு. என்ன சர்க்கம்ஸ்டன்சஸ் அப்படின்னு ஜூல்ஸ் கேட்ட உடனே, அந்த வீட்டுல வாழ்ற பெண்கள் அனுபவிக்கிற சித்திரவதை தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவளை பார்த்து சிரிக்க, அந்த இடமே டக்குன்னு பிளாக் அவுட் ஆகுது, கரண்ட் போயிடுது. அப்பதான் ஒரு விஷயத்த நோட் பண்றா, அந்த இடம் ஃபுல்லா டூம்டா இருக்கு, ஒட்டடையும் தூசியும் ஃபுல்லா நிரம்பி போயிருக்கு. ஜூல்ஸ் பார்ட்டெண்டரை கூப்பிட, அந்த இடத்துக்கு புதுசா ஒரு மனுஷன் வரான், யாருமா நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு அவளை பார்த்து அதட்டி கேட்ட உடனே, சார் இந்த போட்டோல இருக்காருல்ல அவர் எங்க சார், அவர்கிட்ட தான் நான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னோன்னு, லூசா மணி அவர் ரொம்ப நாளைக்கு முன்னாடி செத்து போயிட்டாரு, அவர் காணா போயிட்டாருன்னு எல்லாம் பேசிக்கிட்டாங்க. ஏன் அப்படின்னு இவ கேக்க, அவரோட ஒய்ஃப் இறந்து போயிட்டாங்க, அந்த கவலை தாங்க முடியாம இவரு இறந்து போயிட்டாரு, சும்மா இங்க எல்லாம் சுத்திட்டு இருக்காதமா போமா அப்படின்னு அனுப்பி வச்ச உடனே அவனும் வீட்டை நோக்கி நடந்து வராங்க. இந்த பக்கம் காட்டுறாங்க. வெளியில போன மேட்டும் ஆனியும் வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. அதே சமயத்துல வீட்டுக்குள்ள உல்ஃபு பெண்ணும் லைவா ஓவர் ரூம்ல என்ன நடக்குதுன்னு வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா மார்த்தா படுத்துட்டு இருக்க ரூம்ல ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. அத பென் நோட் பண்ணிடறான், பாரா இந்த ரூம்ல ஏதோ ஒரு சத்தம் கேக்குது அப்படின்னு திரும்ப திரும்ப ரிவைண்ட் பண்ணி அவன் கிட்ட காமிச்ச உடனே, எனக்கு ஒன்னும் கேக்கலையடா அப்படின்னு உல்ஃப் சொன்ன உடனே, இல்லடா அங்க குழந்தை அழுகிற சவுண்ட் இருக்கு, இந்த ஃபேமிலிக்கு குழந்தை யாரும் கிடையாது ஆனா குழந்தை சத்தம் கேக்குது, நான் என்னன்னு போய் நேரா பாத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அவனும் அந்த ரூம் கூப்பிடறான். அங்க போய் பார்த்தா கேமரா உடஞ்சு கிடக்குது, மார்த்தா பெட்ல இல்ல, சுத்தி முத்தியும் பாக்குற எதுவுமே இல்லங்க, ஒரு வால்ல மட்டும் செவுத்துல மட்டும் சின்ன ஒரு ஓட்டை இருக்கு, அந்த ஓட்டையில என்ன இருக்கும் அப்படின்ட்டு எட்டி பாக்குறான், உள்ள ஒண்ணும் தெரியல. டக்குன்னு கோடாலி எடுத்து அந்த செவுத்தை உடச்சு அதுக்குள்ள போறான். உள்ள பார்த்தா கும்மிருட்டு, பழைய பொருட்கள்லாம் இருக்கு. அந்த சமயத்துல விருட்டுன்னு ஒரு சத்தம் கேட்க இவன் அப்படியே திரும்பி பாக்குறான். ஏதோ ஒரு கைகள் அவனை பிடிச்சா அப்படியே விருட்டுன்னு பேக் சைட்ல இழுத்துருதுங்க, அவ்வளவுதான். அதே சமயத்துல வெளியில உல்ஃப காட்டுறாங்க. உல்ஃப் அது வரைக்கும் கேமராவை பாத்துட்டு இருந்தவன் அப்படியே அசந்து தூங்கிடுறான். டக்குன்னு முழிச்சு பாக்குறான், இதே பார்த்து பயந்துட்டு டேபிள் விட்டு எழுந்தவன் கீழே கடந்து செருப்பு எடுத்து, அவங்க டேபிள் மேல ஒரு பக் இருக்குங்க,
அதை அடிச்சு சாவடிச்சுட்டு பெண் எங்க போனா அப்படின்னு சொல்லும் போது பெண்ணோட குரல் பெண்ணுக்கு என்னாச்சு அப்படின்ட்டு பதறிக்கிட்டு ஓடுறான். இந்த பக்கம் பார்த்தா ஜூல்ஸ் அப்பதான் வீட்டுக்குள்ள என்ட்ரி ஆறா. அதே மாதிரி சன்னல் வழியா யாரோ அவளை பாக்குறாங்க. இவ பார்த்த உடனே அவங்க மறைஞ்சுக்கிறாங்க. இவளும் வீட்டுக்குள்ள வரா, இவன் படப்படன்னு ஓட உல்ஃப் பின்னடியா அவளும் வரா. போய் பார்த்தா பெண் அப்படியே தரையில படுத்து துடிச்சிட்டு இருக்காங்க. அவனு தூக்கி என்னாச்சுடா என்னாச்சுடா அப்படின்னு உல்ஃப் கேட்க அந்த இடத்துக்கு மார்த்தாவும் வந்துடுறாங்க. பயங்கரமா ப்ரே பண்றாங்க. என்ன நடக்குதுன்னே தெரியல. திடீர்னு பார்த்தா அவன் உடம்பு அப்படியே அந்தரத்துல பறக்குது, அப்படியே வில்லு மாதிரி வளையுது, அவன் கண்ணெல்லாம் கருப்பாயிடுது. அதை பார்த்துட்டு மார்த்தா விட்டாம ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டீமனும் ஜூல்ஸ பார்த்து உன் தங்கச்சிய நீ தானே கொன்ன, சின்ன வயசுல இருக்கும் போது நீ தானே கொன்ன, எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அப்படியே அவன் ஆஃப் ஆயிடுறா. மார்த்தா ப்ரேயர் பண்ண ப்ரேயர் பண்ண பேக்கிட்ட இருக்க வீரியம் எல்லாம் கம்மியாகி தொப்புன்னு கீழே விழுகுது. அடுத்த சீன்ல உல்ஃப் ஜூல்ஸ் கிட்ட பயங்கரமா கோவப்படுறான். என்ன நினைச்சிட்டு இருக்க, ஏன் தம்பி பெண்ணுக்கு பேய் புடிச்சிருச்சு, நீ தானே பேய் ஓட்ட வந்த, நீ தானே எக்ஸ்பர்ட், ஒன்னும் பண்ணாம அப்படியே நின்னுட்டு இருக்க. அப்போ அந்த பேய் சொல்ற மாதிரி நீதான் உன் தங்கச்சிய கொன்னியா அப்படின்ட்டு கேட்ட உடனே ரெண்டு பேருக்கும் கை கலப்பாயிடுது. ஹவுஸ் ஓனர் லானும் எப்படியும் அவங்களை தடுத்து விட்டுறான். ஜூல்ஸ் கோவம் தாங்க முடியாம வெளியில வரா. அவ கையில எப்பயுமே பில்ஸ் இருக்கும் இல்லையா, அத்தோ ஓபன் பண்ண நினைக்கிற எல்லாமே கொட்டிடுதுங்க. அந்த சமயத்துல மேட்டியும் ஆனியும் வெளில போனாங்க இல்லையா, ரெண்டு பேரும் கார்ல உள்ள வராங்க. அவங்க கொஞ்சம் க்ளோஸ் ஆயிட்டாங்க, இமீடியட் லவர்ஸ் ஆயிட்டாங்க. அது ஜூல்ஸும் பாத்துடுறா, இவ பாத்தத மேட்டும் பாத்துடுறான். டக்குனு இறங்கி வந்து இவளை கன்வின்ஸ் பண்ண, இங்க பாரு எனக்கு எதுவும் வேணாம், எந்த எக்ஸ்பிளனேஷனும் வேணாம் அப்படின்னு இவ திரும்பவும் கோவப்பட, இங்க பாரு உன் கூட யாரால வாழ முடியும், நீ டிப்ரெஷன்லயே இருக்க, எனி டைம் கோவப்படுற, ஒரு வேலைய ஒழுங்கா செய்யறது இல்ல, இந்த பிசினஸ் எடுத்துக்கோய, எத்தனை தடவை ஓடுவ, நான் உன்னை தேடி தேடி எங்கெல்லாம் அலையறது, எனக்கும் மன நிம்மதி வேணாமா, உன்ன மாதிரி ஒரு பொண்ணை யாருமே லவ் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி கோவமா பேசின உடனே, இங்க பாரு நான் திரும்ப இங்க வந்தது உன்னை காப்பாத்துறதுக்கு தான் அப்படின்னு சொன்ன உடனே, எதுல என்ன காப்பாத்த போற அப்படின்னு மேட் கேட்ட உடனே, அது உனக்கு தேவையில்லாததுன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறா. அவ போறத மார்த்தாவும் பாக்குறா. அவ போய் ஒரு இடத்துல தனியா உட்காந்துட்டு ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கும் போது மார்த்தா அந்த இடத்துக்கு வந்துட்டு அவளையே பாத்துட்டு இருக்கும் போது டக்குன்னு அந்த இடத்த விட்டு வேற இடத்துக்கு போய் உட்காந்து ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கா. விடாம மார்த்தா கிட்டக்கு வந்து ஒரு தண்ணி கிளாஸ கையில கொடுத்து அவளை காம்ப்ரமைஸ் பண்றா. அந்த சமயத்துல ஆமா நான் சின்ன வயசா இருக்கும் போது என் தங்கச்சியும் நானும் ஒன்னா விளையாடுவோம், அப்ப எங்க அம்மா இல்லாத சமயம் நாங்க வீட்டுல எப்பயுமே பேய கூப்பிட்டு ஒரு செலிபிரிட்டி மாதிரி நினைச்சுக்கிட்டு அந்த பேய்கள் கூட விளையாடுவோம், வந்ததுல எங்க தாத்தா பாட்டி அது மாதிரிதான் வருவாங்க. திடீர்னு ஒரு நாள் ஒரு பையன் வந்தான். அந்த பையனுக்கு எங்க சிஸ்டர் மேல ஒரு கிரஷ், பட் போராத காலமா அவன் இறந்து போயிட்டான். நாங்க திடீர்னு இது மாதிரி விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு அவன் வந்தான். நாங்க எதிர்பார்க்கவே இல்ல, என் கண்ணு முன்னாடியே என் தங்கச்சி அப்படியே கொண்டுட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்றா. எனக்கு உன்னோட வழிகள் எல்லாம் புரியுது, ஆனா நான் உன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும், என்னோட குழந்தைய காப்பாத்த முடியுமா அப்படின்னு மார்த்தா ரொம்ப கெஞ்சி கேக்குறா. என்னாச்சு அப்படின்னு கேட்ட உடனே, ஆமா நான் பிரெக்னண்டா இருக்கேன், கன்சீவா இருக்கேன்னு டாக்டர் என்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. இது இன்னும் லானுக்கு தெரியாது, ஏன்னா இந்த சமயத்துல இவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்க சமயத்துல குழந்தைகள் வேண்டான்னு நினைப்பாரு. சோ எப்படியாவது என் குழந்தைய காப்பாத்தி கொடு அப்படின்னு அவள்கிட்ட கெஞ்சி கேட்க சரின்னு சொல்லிடுறா. இந்த பக்கம் காட்டுறாங்க, மத்த எல்லாருமே அந்த ஹால்ல ரவுண்ட் டேபிள் கான்பரன்ஸ் மாதிரி உட்காந்துக்கிட்டு மார்த்தா வரைஞ்ச டிராயிங் பாத்துட்டு இருக்காங்க. அதுல நிறைய சிம்பிள்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த சிம்பிள்ஸ பாத்துட்டு ஆனி இதெல்லாம் குட் சிம்பிள்ஸ் தான், எனக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிறா. டக்குன்னு உல்ஃபுக்கு கோவம் வந்து என்ன குட் சிம்பிள்ஸோ என்னவோ என் தம்பி எப்படியாவது காப்பாத்துங்க அப்படின்ட்டு அவன் கோவப்பட்டு போறான். அடுத்து எல்லாரும் அந்த கேமரா ரூம்ல இருக்க மாதிரி காட்டுறாங்க. ஜூல்ஸ் மட்டும் தன்னோட கையில ஒரு நைட் விஷன் கேமராவை ஹாண்டியா எடுத்துட்டு போறான். அங்க இருக்கிற ஒரு ரூமே எக்ஸ்பிளோர் பண்ணிட்டு இருக்கா. அதுவும் மெயினா பென் ஒரு புதுசா ஒரு ரூமுக்குள்ள போனா இல்லைங்களா, அந்த ரூம் எக்ஸ்பிளோர் பண்ண போறா. உள்ள பார்த்தா நிறைய டாய்ஸ் எல்லாம் இருக்கு, பழைய காலத்து டாய்ஸ், நிறைய பாக்கெட் பாக்கெட்டா ஃபுட்ஸ் எல்லாம் இருக்கு. எல்லாத்தையும் எடுத்து பாத்துட்டு இருக்கா. திடீர்னு பார்த்தா கீழே விழுவாளா. அதே சமயத்துல இவங்க எல்லாரும் பாக்குற எல்லாருக்கும் பயம் வந்துருது. அவ இருக்கிற அந்த ரூமோட கதவும் படார்னு சாத்த மார்த்தா லைட்டா பின்னாடி போவாங்க. ஃபுல்லோட தலைமுடிய கொத்தா புடிச்சு யாரோ இழுத்துட்டு போயிடுறாங்க. லானும் டக்குன்னு ஐயோ என் ஒய்ஃப காணும் அப்படின்ட்டு அவன் தேடிட்டு போக, இந்த பக்கம் சில பேர் ஜூல்ஸுக்கு என்னாச்சும் தேடிட்டு போறாங்க. வீடே ஒரே பரபரப்பா இருக்கு. சில பேர் ஜூல்ஸ் எங்க இருந்தாலும் அந்த கதவை தட்டிட்டு இருக்காங்க. மார்த்தாவை பென் தரதரன்னு இழுத்துட்டு போறான். பின்னாடியே லானும் போவாங்க. மார்த்தாவை புடிச்சு பயங்கர டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். லான் பாத்துட்டு தடுக்க போக அவன் அப்படியே தூக்கி எறிஞ்ச மாதிரி கதவுக்கு வெளியில போட்டுறான். கதவும் படார்னு சாத்தப்படுது. இந்த பக்கம் மேட்டும் உல்ஃபும் ஆன் இருக்கிற கதவை புடிச்சு தட்டிக்கிட்டே இருக்காங்க, திறக்கவே முடியல. உள்ள பார்த்தா ஆன் ரெண்டு கைகளையும் செவத்துல வச்சு யாரோ ஆணி அடிச்ச மாதிரி அப்படியே செவத்துல அந்தரத்துல அப்படியே தொங்கிட்டு இருக்கா. மயக்கத்துல இருந்தவ சுயநினைவுக்கு திரும்பும் போது அவளுக்கு கையெல்லாம் வலிகளா இருக்கு. என்னன்னு அப்பதான் பாக்குறா, கையில ஆணி இறங்கி செவத்தோட செவரா ஒட்டிக்கிட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு பயங்கரமா கத்துறா, மேட் மேட்னு கூப்பிடுறா. பட் அவ கூப்பிடுறது மேட்டோட கதல விழல. சரி இப்படியே இருந்த வேலைக்காகாதுன்னு கைகள் எல்லாம் செவத்துல இருந்து பிச்சுக்கிட்டு ஜூல்ஸும் வெளியில வந்துடுறாங்க. இந்த பக்கம் மார்த்தா மட்டும் தனியா பெட்ல அப்படியே தலை தொங்கின நிலைமையில டார்ச்சர் பண்ணப்பட்டு கிடக்குறா. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தேடி தேடி பாக்குறாங்க. பென் எங்கேயுமே இல்லங்க. ஆனா உல்ஃப் பென்ன பாத்துறான். பென்ன பார்த்தா கண்ணெல்லாம் கருப்பாக்கி அப்படியே டீமன் மாதிரி நின்னுட்டு இருக்கான். என்னடா ஆச்சு பென், என்னடா ஆச்சு அப்படின்னு திரும்ப திரும்ப அவனை கேக்க உல்ஃப பார்த்து ஒரு உருமை உருமா பாருங்க. இவ்வளவுதான் அந்த சீன் அதோட கட் ஆகுது. உல்ஃப் எங்க போனான் அப்படின்ட்டு மேட்டி திரும்ப தேடிக்கிட்டு வருவான். உல்ஃப் பார்த்தா டைனிங் டேபிள்ல உட்காந்துட்டு இருக்கான். அவனுக்கு முன்னாடி ஒரு தட்டு
கட்டு இருக்கு, அதுல ரெண்டு பல்லு இருக்கு, என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்டோன்னே அவன் தான் என்ன இது மாதிரி பண்ண வச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசும்போது அவனோட பல்ல அவனே புடுங்க வச்சிருக்கான். எல்லாரும் அதை பார்த்து பயந்தே போயிடுறாங்க. திடீர்னு அந்த இடத்துக்கு திரும்ப பெண் வருவானா? அவ்வளவுதான், இந்த தடவை ஆனை புடிச்சுக்கிறான். ஆனை புடிச்சு செம்ம டார்ச்சர் பண்ணும் போது எல்லாரும் தடுத்து பாக்குறாங்க, எல்லாரையும் அடிச்சு விடுறான். விடுறா அவளை அப்படின்னு ஜூல்ஸ் வந்து கேட்ட உடனே அவளோட சோலை நான் விடமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா கொடுமைப்படுத்திட்டு இருக்கும் போது அவளோட டிரெஸ் கிழியுது. அவளோட முதுகுல ஒரு டாட்டூ இருக்குங்க, அந்த டாட்டூ அவன் தொடுவான். அவ்வளவுதான், சுருண்டு போய் ஆஃப் ஆயிடுறான். அடுத்து அவன ஒரு சேர்ல கட்டி போட்டுட்டு எல்லாருமே உட்காந்து அந்த டாட்டூவை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அந்த டாட்டூ ஆனி சின்ன வயசுல இருக்கும் போது அவங்க ஊர்ல இதே மாதிரி நிறைய பிரச்சனைகள், பில்லி சூனியம் ஆவின்ற மாதிரி இருக்கிறதுனால அந்த ஊர்ல இருக்க பெரியவங்க ஒரு மாங்க் எல்லாருக்கும் போட்டு விட்டதாகவும் அதை அவளை காப்பாத்துன்ற மாதிரி எல்லார்கிட்டயும் சொல்றா. அதனாலதான் இவன் மட்டும் பீஸ்ஃபுல்லா இருக்காங்க. டக்குன்னு அதை கேட்ட ஜூல்ஸ் தனியா போய் யோசிச்சுட்டு இருக்கா. அதை மாட்டியும் கவனிக்கிறான், நம்ம இந்த இடத்துக்கு பேய் ஓட்ட வந்தோம், இப்ப நம்ம பெண்ணுக்கு பேய் பிடிச்சிருச்சு, எப்படியாவது இதை ஓட்டிதான் ஆகணும். சோ கார்க்கியை எடுத்துக்கிட்டு நீயும் ஆனியும் என்னோட பேக்கப் கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்க ரெண்டு பேரும் கிளம்பி போயிடுறாங்க. வீட்டுக்குள்ள பார்த்தா பரபரப்பா எல்லாரும் கேமரா பிக்ஸ் பண்றது, ஸ்கிரீனை மூடுறது, கார்பெட்டை ரிமூவ் பண்றது இப்படின்ட்டு எல்லா வேலைகளையும் பண்ணிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல அந்த வீட்டுக்குள்ள மாட்டியும் பெண்ணும் உள்ள வராங்க, கூடவே மாங்கு வராரு. அவரை பார்த்த உடனே நம்ம ஜூஸ் என்னால முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே பண்ணி பார்த்துட்டேன், இதுக்கு மேல நீங்க தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னு அவரும் பூஜை ஆரம்பிக்கிறாருங்க. இந்த உலகத்துல பேய் பூதம்னு ஒண்ணுமே கிடையாது, எல்லாமே அனுமானம் தான் அப்படின்ற வார்த்தையை சொல்லிட்டு எல்லாரும் நூலை வரிசையா கையில பிடிச்சுக்கிட்டு அவங்களுக்கு முன்னாடி மெழுகுவத்தி ஏத்தப்பட்டிருக்கு. பெண்ணை சேர்ல கட்டி போட்டு உட்கார வச்சிருக்காங்க. இவர் ஏதோ ஜபங்கள் எல்லாம் சொல்ல எல்லாரும் அதே ஜபத்தை வாய்க்குள்ள முனவிட்டு இருக்காங்க. வுல்ஃப் மட்டும் தனியா உட்காந்து கம்ப்யூட்டர்ல என்ன நடக்குதுன்னு தெர்மல் கேமரா மூலமா பாத்துட்டு இருக்காங்க. ஏதாவது நடக்குதா, ஏதாவது தெரியுதா அப்படின்னு மாட்டி ஜூல்ஸ் கிட்ட கேட்ட உடனே ஒன்னும் தெரியல, எனக்கு இது வரைக்கும் எதுவுமே சென்ஸ் ஆகல அப்படின்னு சொல்றான். வுல்ஃபும் அதே மாதிரிதான் சொல்றான். திடீர்னு அந்த இடத்துல லேசான காத்தடிக்கிற மாதிரி இருக்க அவ்வளவுதான் பெண் அப்படியே டெவலா மாறுறான். திடீர்னு அவனோட சேர் அப்படியே பறக்குது. அதுல அவன் ஹைட்டுக்கு போனவன் ஒவ்வொருத்தரா வம்பு கிடுக்கிற மாதிரி கண்ணா பின்னா பேச ஆரம்பிக்கிறான். உல்ஃப பார்த்து நேத்து நைட் என்ன நடந்துச்சுன்னு தெரியும் இல்லையா அப்படின்னு சொன்ன உடனே ஜூல்ஸ் டக்குன்னு டேய் அவனை கவனிக்காத, அவன் தம்பி கிடையாது, அவன் இப்ப டெவல், யாரும் அந்த டெவலோட கண்ணை பாக்காதீங்க அப்படின்னு ஜூல்ஸ் சொல்ல எல்லாரும் கண்ணை இருக்கமா மூடிக்கிட்டே ப்ரேயர் பண்ணிட்டு இருக்காங்க. உல்ஃபோ நீ எனக்கு தம்பி கிடையாதுடா, டெவல்டா டெவல் அப்படின்னு திரும்ப திரும்ப சொன்னோன்னு பயங்கர கோவம் வந்துருது பெண்ணுக்கு. மார்த்தா உனக்கு ஞாபகம் இல்ல அப்படின்னு அவளே வம்பு கெடுக்கிறான். அவ்வளவு கண்களை இறுக்கமா மூடிக்கிட்டு ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கா. திரும்பவும் மார்த்தாவை பார்த்து நேத்து நைட் என்ன பண்ண ஞாபகம் இருக்கா அப்படின்னு பயங்கர ஹாரஸ்மெண்ட் அவ்வளவு கேட்ட உடனே அவ அவனோட கண்களையே பாக்கல, ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருக்கா. அதே சமயத்துல லேன் மட்டும் என்னடா பண்ண அப்படின்ட்டு பெண்ணை பார்த்து கேட்ட உடனே வைஃப் ரொம்ப ஸ்வீட், சான்ஸே இல்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அவனுக்கு கோவம் வருது. இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிட்டு அப்படியே இருக்காங்க. உங்க யாரையும் விடமாட்டேன், யாரும் இங்க இருந்து உயிரோட தப்பிக்க முடியாது அப்படின்னு பெண் சொல்ல சொல்ல மார்த்தா அப்படியே டெவலா மாறுறா. அந்த சமயத்துல மோ அவளோட கோவத்தை உணர முடியுது, அவளுக்கு கோவம் வந்துருச்சு அப்படின்னு சொன்ன உடனே மேட் டக்குன்னு யாருக்கு கோவம் வந்துருச்சு அப்படின்னு கேக்குறான். சடனா ஜூல்ஸ் மார்த்தாவுக்கு அப்படின்னு சொல்லி முடிக்கலங்க. பயங்கர நெருப்பா இருக்குது, எல்லா சேர் டேபிள் எல்லாம் பறந்துட்டு இருக்கு. இந்த பக்கம் உல்ஃப் உங்களை சுத்தி நிறைய ஆவிகள் நிக்குது அப்படின்னு லேப்டாப் பார்த்து சொல்றான். மார்த்தா உடனே அப்படியே கைய நீட்டி முறுக்கிக்கிட்டு பெண்ணை பிடிக்க போவா. டக்குன்னு லேன் ஒரு கையால அவளை புடிச்சிடறான். நான் உன்னை விடமாட்டேன் அப்படின்னு அவ கத்த, அடியே அருந்ததுன்ற மாதிரி அவனும் கத்த, இவன் தான் எங்க எல்லாரையும் கொன்னான் அப்படின்னு மார்த்தாவும் கத்துறா. அந்த இடமே திடீர்னு நிசப்தம் ஆயிடுது. பறந்துட்டு இருந்த எல்லா சேர் டேபிள் எல்லாம் கீழே விழுந்து அப்படியே உடையுது. பெண்ணும் அடங்கிடறான், இந்த பக்கம் மார்த்தாவும் அடங்கிடறான். திடீர்னு மார்த்தாவை புடிச்சு யாரும் இழுத்துட்டு போன மாதிரி அப்படியே தர தரன்னு இழுத்துட்டு போக ஹனி ஹனி அப்படின்ட்டு லானும் பின்னாடி ஃபாலோ பண்றான். எல்லாரும் ஃபாலோ பண்றாங்க. அவளோட உடம்பு மட்டும் அந்த பேஸ்மெண்ட்ல இருக்கிற ஒரு ரூம் கிட்ட போதுங்க. அங்க போனவ செவுத்து புடிச்சு சுரண்டிக்கிட்டே இருக்கா. எல்லாரும் படுவேகமா ஓடி போய் அவ கிட்டக்க நெருங்க லான் அவளை தொடப்போறான். டக்குன்னு மேட் லானோட கைய புடிச்சிடறான். அவளை தொடாதீங்க அப்படின்னு ஜூல்ஸும் சொல்றான். மார்த்தா பயங்கர அக்ரெசிவா செவுத்து சுரண்டிக்கிட்டே திடீர்னு திரும்பி பாப்பா, அவ கண்ணு முகம் எல்லாம் பேய் மாதிரியே இருக்குங்க, ஏன் யாரும் இதை பாக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே திரும்பவும் அக்ரெசிவா அந்த செவுத்தையும் சுரண்டிட்டு இருக்கா. எல்லாரும் அவளை புடிச்சு தரையில போட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல ஜூல்ஸ் மட்டும் அந்த செவுத்து கிட்ட போய் நின்னு எதையோ ஃபீல் பண்றா. இந்த செவுத்துக்கு பின்னாடி என்னமோ ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அந்த செவுத்தை உடச்சு உள்ள பாக்குறாங்க. அந்த செவரு அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்ல, புதுசா ஏறும் கார்ட்போர்ட வச்சு செவரு கட்ட மாதிரியே இருக்கு. உள்ள போய் பார்த்தா ஒரு டேபிள் இருக்கு, நிறைய சின்ன குழந்தைங்க பொம்மை மாதிரி மேல அடுக்கப்பட்டிருக்கு. ஏதோ ஒண்ணுதான் துணி போட்டு மூடி வச்சிருக்காங்க. அதை எடுத்து பார்த்தா அது ஒரு பழைய வீடியோ கேமரா. சரி அதுல என்னதான் இருக்கு அப்படின்ட்டு பிளே பண்ணி பாக்குறாங்க. அங்கதாங்க ஒரே ட்விஸ்ட். மார்த்தா எப்ப பார்த்தாலும் ஒரு டிராயிங் வரைவா இல்லையா, அந்த டிராயிங்ல இருக்கவன மாதிரியே ஒருத்தன் அந்த வீடியோ கேமரா முன்னாடி நிக்கிறான். அதே சமயத்துல அங்க இருக்க டேபிள்ல ஒரு கர்ப்பிணி பெண் படுத்துட்டு இருக்கா, அவளை கட்டி போட்டு வச்சிருக்கான். மார்த்தா வரைஞ்ச மாதிரி அவன் உடம்பெல்லாம் இது ஸ்பெல் எல்லாம் எழுதப்பட்டிருக்கு. கையில கயிறெல்லாம் கட்டிருக்காங்க, ருத்ராட்சி மணி எல்லாம் போட்டிருக்கான். சடனா அவகிட்ட போனவன் ஆபரேஷன் பண்ற மாதிரி ஆபரேஷன் கத்தி எடுத்து அவ வயிற்று ஓபன் பண்ணி குழந்தைய வெளியில எடுக்கிறாங்க. அந்த குழந்தைய எடுத்து நிறைய பொம்மைகள் மாதிரி மேல அடுக்கப்பட்டிருந்துச்சு இல்லையா அந்த இடத்துல வைக்கிறான், ஷோகேஸ் மாதிரி வைக்கிறான். ஆல்ரெடி அதே மாதிரி
மாதிரிதான் நிறைய பேர் பண்ணிருப்போம் போல இருக்கு. அந்த இடத்துல நிறைய சிசுக்கள் அப்படி செத்து போய் காஞ்சு போய் வத்தலா கிடக்குது. ஜூல்ஸ் அந்த ஷெல்ஃப் கிட்ட போய் எல்லா குழந்தைகளையும் தொட்டு பார்த்துட்டு ஏதோ ஒன்னு தேடுறா, அவங்க எல்லாம் இங்க இல்ல அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்றா. சடனாமா அவங்க எல்லாம் இங்க இருக்க மாட்டாங்க, அவங்க எல்லாரையுமே அவன் சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்கான். எதுக்குன்னா இது ஒரு குமான் தங் பூஜை, அதாவது அந்த குமான் தங்குங்கிற ஆவி அந்த குழந்தைகளோட ஆவி அவங்களோட எஜமானரை பாதுகாக்கும், அவங்களுக்கு பவரை கொடுக்கும். மார்த்தாவுக்கு இப்ப பிடிச்சிருக்கிறது இறந்து போன தாய்மார்கள் ஒருத்தி. அப்படியே பிளாஷ்பேக் காட்டுறாங்க, நிறைய பெண்களை சங்கிலியில கட்டி போட்டு சித்திரவதை படுத்திருக்காங்க அவன். ஓ அதனாலதான் நான் இந்த வீட்டுக்கு வந்த போது எதையுமே என்னால உணர முடியலையா அப்படின்னு ஜூல் சொல்றா. ஆமா அது மட்டும் இல்ல, தன்னோட எஜமானர் ரொம்ப நாள் இங்க இல்லனா கூட அந்த ஸ்பிரிட் அவன் என்ன வேலை சொன்னானோ அதை செய்யுங்க, அவனையும் இந்த வீட்டையும் காப்பாத்துறதுலயே குறியா இருக்குங்க அப்படின்னு மாங் சொல்லி முடிக்கிறாரு. டக்குன்னு இப்ப எதுக்கு வந்துடுறாங்க. இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து என்னென்ன நடந்துச்சு எல்லாத்தையும் ரிவைண்ட் பண்ணி பார்த்தாதான் நமக்கு புரியும் அப்படின்ட்டு ரெக்கார்டிங் வீடியோஸ் எல்லாத்தையும் திரும்ப திரும்ப பாத்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல கட்டி வச்சிருக்க பென்னோ என்னத்தை பாக்குறீங்க என்னத்தை பாக்குறீங்கன்னு குதிச்சுட்டே இருக்கான். அவனை கண்டுக்காம வீடியோ கேம் ஃபுல்லா பாக்குறாங்க. அதுல ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்க, இந்த வீட்டுக்கு வந்த போது மார்த்தா ஒரு சவத்துல முட்டிட்டு இருந்திருப்பால ஃபர்ஸ்ட் டைம் அந்த இடத்த கண்டுபிடிச்சு அதை உடச்சு உள்ள என்ன இருக்குன்னு பார்த்தா இந்த இறந்து போன சிசுல ஒண்ணு இருக்குங்க, அதை வெளியில எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவனோட மண்டோடு எங்க இருக்கும் அப்படிங்கறத தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக இவங்க முதல் முதல்ல இந்த வீட்டுக்குள்ள வந்த போது வாசல்ல நின்னுட்டு இருக்கும் போது ஒரு பூச்செடி கிட்ட ஏதோ ஒரு சத்தம் கேக்கும், அதை அவன் நோட் பண்ணிருப்பா. அந்த இடத்துலதான் அவன் தலை இருக்கணும்னு சொல்லிட்டு அதை தோண்டி எடுக்கிறா. ரெண்டுத்தையும் எடுத்துக்கிட்டு நேரா பென் கிட்ட வந்து இதான் சீக்ரெட்டா அப்படின்னு பயங்கர கோபமா பேசிட்டு திரும்பவும் எல்லாரும் சேர்ந்து ப்ரே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்க எல்லாம் சுத்தி உட்காந்து ப்ரே பண்ண மார்த்தா நடுவுல துடிச்சுக்கிட்டு இருக்கா. பென்னும் சேர்ல இருந்த மாதிரி பயங்கரமா எகிரிட்டு இருக்கான். ஒரு வழியா மார்த்தா உடம்புல இருந்த பையும் பென் உடம்புல இருந்த பையும் ரிலீஸ் ஆகுதுங்க. டக்குனு உள் ஓடி போய் பென்னோட கட்டுகள் எல்லாம் அவப்பான். அந்த சமயத்துல ஜூல்ஸுக்கு மட்டும் ஏதோ ஒண்ணு ஃபீல் ஆகுது. அவளுக்கு அவ தங்கச்சியும் அவளும் விளையாண்ட அந்த பழைய ஞாபகம் எல்லாம் அப்படியே வருது. இவ கிஸ் பண்ண மாதிரி பென்னுக்கு இன்னும் பேய் போகலங்க, சடார்னு திரும்ப வருமா அவ்வளவுதான். எல்லாரையும் புடிச்சு தாக்கு தாக்குன்னு தாக்கிட்டு இருக்கு. ஹீரோயின் இதையும் யோசிக்காம டக்குன்னு சின்ன வயசுல எப்படி ஸ்டார் போட்டு அதை சுத்தி ஒரு வட்டம் போட்டு பேய வரவு பாலோ அதே மாதிரி அந்த சர்க்கிளுக்கு நடுவுல நின்னுகிட்டு பேய கூப்பிடுறா. வாடா என்கிட்ட வந்து மோதுரா அப்படின்னு பென்ன கூப்பிட்ட உடனே சர்க்கிள கவனிக்காத அந்த பேய் டக்குன்னு சர்க்கிள்குள்ள வந்துருது. ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி கழுத்தை புடிச்சு நெரிச்சுட்டு இருக்காங்க. பயங்கர உக்கரமா இருக்கும் அந்த சீன். பைனலா ரெண்டு பேரும் தொப்பக்கடின்னு கீழே விழுக பென்ன உடம்புல இருந்த பேய் இவ உடம்புக்கு வந்துருதுங்க. அதே இடத்துல அவர் துடிச்சுக்கிட்டு இருக்கா. கொஞ்ச நேரத்துல எல்லாமே சரியாயிடுது, எல்லாரும் ரிலாக்ஸ் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் கிளம்பி பயன் சொல்லிட்டு அந்த வீட்டை விட்டு போறாங்க. என்னோட குழந்தைய காப்பாத்துனதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும் போது ஏன் இன்னும் மாங்க் வரல அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஜூல்ஸ் உள்ள வந்து பாக்குறா. மாங்க் இன்னும் பிரேயர்ல தாங்க இருக்காரு. ஜூல்ஸ் பார்த்த மாங்க் பேய் பிடிச்ச மாதிரி நீ உன் தங்கச்சிய கொண்டுட்ட இல்லையா அப்படின்னு சொன்ன உடனே என்ன அப்படின்னு கேக்குறா. அப்படியே பிளாஷ்பேக் காட்டுறாங்க. இவ சின்ன வயசுல பேய் விளையாட்டு விளையாண்டுருப்பா இல்லையா, இவ உடம்புலதான் அந்த பேய் வந்திருக்கும். இவதான் தன்னோட தங்கச்சிய பெட்டுக்கடியில கொண்டு இருப்பா, அதே மாதிரிதான் எங்க எல்லாரையும் கொண்டுட்ட அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர் கையில அந்த சிசுவை எடுத்துட்டு வந்து கொடுத்தா இல்லைங்களா, அதை அவர் கடிச்சு சாப்பிட்டுட்டு இருக்காரு. இவனுக்கு ஒண்ணு புரியல. அப்பதான் சுத்தி அந்த ஹால சுத்தி பாக்குறா, எல்லாமே அப்படியே ரிவைண்ட் ஆகுதுங்க. என்ன நடந்திருக்கும்னா இவளுக்கு மயக்கம் வந்து அப்படியே அந்த சர்க்கிளுக்கு நடுவுல கடந்தா இல்லையா, அதுக்கப்புறம் இங்க இருக்கிற எல்லாரையுமே அவ கொண்டுட்டா. ஏன்னா அவ உடம்புலதான் சாத்தா இருக்கே. பைனலா உயிரோட இருக்கிறது ஆனி மட்டும்தான். அவ உடம்புல இருக்க அந்த டாட்டு மட்டும் தான் அவளுக்கு அப்பத்தி உட்காந்துட்டு இருக்கா. இந்த எல்லா விஷயங்களையும் ஜூல்ஸும் சுத்தி சுத்தி பாக்குறா. இவள அந்த டெவலும் சுத்தி சுத்தி வருது. டக்குன்னு அந்த டெவல் இவ முன்னாடி வந்து இதுக்கப்புறம் நீயும் நானும் சேர்ந்து ஆட போற ஆட்டம் வேற லெவல்ல இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கோரமான முகத்தை காட்டுமா. அதை பார்த்து இவ பயங்கரமா கத்துறா. இதோட இந்த படமும் முடியுது.